என் பெயர் கோரக்ஷா. நான் மூன்றாம் பேர் பெயர்கிறேன். நான் பொது ஒரு கதை கூறப் போகிறேன். கதையின் தலைப்பு இரண்டு நெருங்கிய நண்பர்கள். முன்னோர் காலத்தில் இரண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு மனிதனும் ஒரு புலியும். ஆனால் அவர்கள் எப்படி நெருங்கிய நண்பர் ஆவார்கள்? அது ஒரு பெரிய கதை. சில நாட்களுக்கு முன்பு காட்டில் புலி வசித்து வந்தது. ஒரு நாள் காட்டில் உருவி கொண்டு செல்லும் பொழுது முள்ளின் மீது காலை வைத்து விட்டது. அது கத்தியது. அதனால் வலியை தாங்க முடியவில்லை. அது தன்னாகவே முள்ளை நெடுத்துவிட முயற்சி செய்தது. அதனால் முடியவில்லை. அப்பொழுது இந்த மனிதன் அந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தான். என்ன சத்தம் இது? ஏதோ ஒரு மிருகம் வழியால் துடிக்கின்ற மாதிரி தெரியுது. அவர் சத்தத்தை நோக்கி சென்றார். ஐயோ, இது புலியாச்சு. ஆனால் அவர் மீது புலியின் மீது பாவம் இரக்கம் கொண்டு மெதுவாக அதன் அறையை சென்றார். முள்ளை எடுத்து விட்டார். அந்த புலி அவரை நன்றியுடன் நக்கி விட்டு எந்த தீண்டலும் செய்யாமல் அது போய்விட்டது. சில நாட்களுக்கு பின்பு காட்டில் கொள்ளைக்காரர்கள் நுழைந்தார்கள். மிருகங்களை கிராமத்து பக்கம் புடித்து சென்றார்கள். ஒரு குருடுமையான விளையாட்டுக்கு அவற்றை கூண்டில் அடைத்தார்கள். இந்த புலி ஒரு மனிதனிடம் சண்டை போட பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூண்டில் இருந்த புலி அந்த மனிதன் மீது பாய தயாராக இருந்தது. திடீர் நின்று நின்று விட்டது. அன்று புலிக்கு உதவி செய்தது இவர்தானே. அப்பொழுது புலி அவர் அருகே சென்று அவரை நக்கிவிட்டு அவரும் தட்டிவிட்டார். உடனே கொள்ளைக்காரர்கள் அவர் தவறை உணர்ந்தார்கள். உடனே இருவரையும் கொள்ளைக்காரர்கள் வெளியே விட்டார்கள். அப்பொழுது அந்த இருவரும் நெருங்கிய நண்பராகிவிட்டார்கள். இதன் நன்னெறி என்னவென்றால், எந்த நல்ல செயல் செய்தாலும் அதன் கூறிய பரிசு கிடைக்கும். நன்றி.